இந்த ஹதீதை அவங்க சொல்லும் பொழுது மிஸ்வத் உமல் மிஸ்வத், மிஸ்வத்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அவர்கள் சொன்னார்கள், மிஸ்வத் என்று சொன்னால் ஒரு பயணத்தில் நாங்கள் இருந்தோம். அந்த சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், அபூ ஹுரைரா உங்களிடத்தில் ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்டான். ஏதாவது சாப்பாடு பயணத்தில் இருக்கும்போது ஏதாவது யுத்தத்துக்கோ ஏதோ ஒரு பயணத்திலே இருக்கிறான், ஏதாவது உணவு இருக்கா என்று கேட்ட போது, ஆம் நாயகமே எனக்கு கொஞ்சம் பையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்குது, அதை அப்படியே கொண்டு வாங்க. நான் கொண்டு வந்ததும் அந்த பைய திறக்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையின் மீது கையை வைத்து துவா செய்தார்கள். அந்த பையின் மீது கையை வைத்து துவா செய்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பத்து பத்து பேராக அழைத்து அவர்களுக்கு பேரிச்சம்பழத்தை அள்ளி கொடுங்கண்ணா. பத்து பத்து பேரா வந்தாங்க, அவ்வளவு பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பத்து பேர் வரணும், அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கொடுத்துருங்க. அவங்க அவங்க பையில வச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவங்க எவ்வளவு கேட்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க கொடுத்துருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்து பத்து பேருக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பையில அந்த அளவுக்கு பழம் இருக்கு, ஆனா பைய உதறிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்வார், உதறிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. நான் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, என்ன பத்து பேர் அவ்வளவு பேரும் கொடுத்து முடிச்சது மாத்திரமல்ல, அந்த பை இருந்து கொண்டே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி காலம் வரை அந்த பையில் உணவு இருந்து எடுக்க எடுக்க அது உணவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த கற்பக தருன்னு சொல்லுவாங்க ஒரு மரத்தை, அது கேட்கறதெல்லாம் தருமா கற்பக தருன்னு. அதே போன்று இந்த பையிலிருந்து உணவு வந்து கொண்டே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் அந்த உணவை எடுத்து நான் கொடுத்து கொண்டே இருந்தேன், செஞ்சுக்கிட்டே இருந்தேன். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்து இருந்தது ஒரு ஏழு எட்டு பேரிச்சம்பழம் தான் இருந்தது, இப்ப வந்துகிட்டே இருக்கு உள்ளே இருந்து. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் அது நடந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலும் நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட போது மதீனாவுக்குள்ளால் பல கலவரங்கள் நடந்தது. அந்த கலவரத்தில் அது எனக்கு வேதனை ஒரு பக்கம் தந்ததோடு மாத்திரமல்லாமல் என்னுடைய பையும் அந்த இடத்தில் தொலைந்து போய்விட்டது என்றவர்கள் குறிப்பிட்டார்கள். பெருமக்கள் இதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது, அது கியாமத்து நாள் வரை பாதுகாக்கப்பட்டிருந்தால் கியாமத்து நாள் வரை அந்த பை உணவு தந்து கொண்டே இருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் அல்லவா, வல்லாஹுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, வல்லாஹுல் முஅத்தி வஅனல் காசிம், தருபவன் அல்லாஹ், பங்கு வைப்பது நான் தான், அவன் என்னிடம் தந்து விட்டான். ஊத்தித்தும் மஃபாத்திஹ கஸாயினில் அர்த், எல்லா பொக்கிஷங்களினுடைய சாவிகளும் என்னுடைய கரத்தில் தரப்பட்டிருக்கிறது என்று ரசூல் சொல்கிறார்கள். அருமையான பெருமக்களே, ஆக ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுட்டி காட்டுவது போன்று ஆயிரம் பேர் மாத்திரமல்ல, அந்த கந்தக்கில் இருந்தது ஆயிரம் பேர் தான். அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட முஸ்லீம்களினுடைய எண்ணிக்கை அந்த விருந்துக்கு வந்தது ஆயிரம் பேர் மட்டுமே என்பதால் ஆயிரம் பேருக்கும் அது போதுமானதாக இருந்தது. எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். அது இன்னும் அதிகமான பேர் இருந்திருப்பார்கள் ஆனால் இன்னும் அதிகமான உணவுகள் அவர்களுக்கு தரப்பட்டு போயிருக்கும். எல்லாருடைய பசியையும் எல்லாருடைய தாகத்தையும் எல்லாருடைய தேவையையும் அந்த விருந்து நிறைவுபடுத்தி இருக்கும் என்பது இந்த செய்தி நமக்கு புலப்படுத்தி காட்டுகிறார். ஒரு கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். அவர் சொன்னார், நாயகமே நான் ஒரு ராய், ஆடு மேய்க்க கூடியவன். ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கிடையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு ஓனாய் தூக்கி கொண்டு சென்றது. ஓனாய் தூக்கி கொண்டு செல்கிறது, நான் வேகமாக சென்று அந்த ஓனாயை அடித்து அதனுடைய வாயிலிருந்து என்னுடைய குட்டியை காப்பாற்றி கொண்டேன். அப்படியே புடுங்கிட்டேன், தப்பிச்சிருச்சு, ஏதாவது காயம் பட்டுக்கு மருந்து போட்டுக்கிடுவான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நான் காப்பாற்றி கொண்டு வந்த போது அந்த ஓனாய் பேசியது, வாய் திறந்து பேசுது. கால் அது சொல்லி அமத்த இலா ரிஸ்கின் ரசக்கனீ இல்லா, அமத்த இலா ரிஸ்கின் ரசக்கனீ இல்லா, அல்லாஹ் எனக்கு அளித்த உணவை நீ எடுத்துக்கிட்டியப்பா, அல்லாஹ் எனக்கு இப்படித்தான் உணவு வச்சிருக்கிறான், நாங்க என்ன செய்ய முடியும், இப்படித்தான் ஏதாவது ஆடு மாடு ஏதாவது கிடைச்சது கோழி இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம், அதை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், அதை போய் நீ பிடிங்கிட்டு போறியே, எத்தனை ஆடு வச்சுதானே இருக்கிறான், இதை போய் நீ பிடுங்கிட்டு போறிய என்று ஒரு பாறையின் மீது அமர்ந்து தன்னுடைய வாளையை சுருட்டி கொண்டு அது நீன செய்தியா சொல்றாங்க அமர்ந்து கொண்டு ஒரு மனிதன் பேசுவது போன்று தெளிவாக அது பேசியது. இவன் இப்படி யோசிக்கிறான் இந்த இந்த கிராமவாசி. அந்த ஆட்டு மேய்ப்பாளன் அவன் சொல்லுகிறான், என்ன இது,
ஓனாய் பேசுகிறது. இது எப்படி ஆச்சரியமாயிற்று, இது எப்படி நடக்கலாயிற்று என்று ஆச்சரியப்பட்டு அவன் பார்க்கிறான், ஓனாய் நீ பேசுகிறாயா? அந்த ஓனாய் திருப்பி சொல்லுச்சு, இது என்ன பெரிய ஆச்சரியம், நாளை நடப்பதை நீங்கள் எல்லாம் போன பிறகும் நடப்பதை சொல்லக்கூடிய ஒரு நபர் மதீனால இருக்கிறாங்க, இப்ப வந்திருக்கிறாங்க, அது தெரியுமா? நான் பேசுறது பெருசா சொல்றீங்க, நாளைக்கு நடக்க போறதெல்லாம் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ நீங்க எல்லாம் போனதற்கு பிறகு நடக்கக்கூடியவைகளையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நபி வந்திருக்கிறாங்க, அதை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாத, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று, அது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று அந்த ஓனாய் சொல்லியது. அவன் சொன்னான், தல்லாஹி ரஐது கல்யம், அல்லாஹ் மீது ஆணையாக இப்படி ஒரு நாளை நான் சந்திச்சதே இல்லை, இது என்ன பெரிய அஜாயிபாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் நேரா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சு நேரா அங்க வந்துட்டான். வந்து, நாயகமே இப்படி இப்படி நடந்தது, நான் ஒரு ஆட்டு மேய்ப்பாளன், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்ததுங்கிறத நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன் சொல்லி ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியை ஏத்துக்கிட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன பெரிய ஆச்சரியம், ஓனாய் பேசினதை பத்தி நீங்க சொல்றீங்களே, இன்னொரு காலம் வரும், பிந்திய காலம் ஒன்று இருக்கு, நீங்களாம் போனதுக்கு பிறகு ஒரு காலம் வரப்போகுது. அப்போ யுஹத்திதுஹு நஅலாஹு வ சௌத்துஹு பிமா அஹதத அஹ்லுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல இருக்குது, ஷரஹு சுன்னால இருக்குது இந்த ஹதீஸ். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரிவாயத் செய்றாங்க, அவங்க பதிவு செய்து வச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஹத்திதுஹு நஅலாஹு வ சௌத்துஹு பிமா அஹதத அஹ்லுஹு, இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல, ஓனாய் பேசினதுங்கிறது, பிந்திய ஒரு காலம் வரும், ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வருவான், வெளியே போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள என்ன நிகழ்ச்சி நடந்தது, வீட்டுக்குள்ள என்ன நடந்தது என்பதை அவனுடைய செருப்பு சொல்லி காட்டும், செருப்பு அவனோட பேசும், அவன் வீட்டிலே வைத்து போயிருக்கக்கூடிய அசா கம்பு பேசும், அவன்